மாவு சாப்பிடலாமா? மாவு சாப்பிடலாமா மகி? நல்லா இருக்கா மகி? நல்லா இருக்கா? நல்லா இருக்கடா. மாவு நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஆ சரி, மாவு நல்லா இருக்கா சொல்லுங்கடா. இப்போ நம்ம சத்து மாவு செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கலாம். இந்த ஒரு டம்ளர் அரிசி வீட்டில் நம்ம சமைக்கிற அரிசியை எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையானது வந்து ஒரு ஸ்பூன் பைத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை, ரெண்டு ஸ்பூன் உளுந்து, அஞ்சு முந்திரி, ஜவ்வரிசி, ஜீரகம், ஓமம், மிளகு. ஜீரகமும் ஓமமும் செரிமானத்துக்காக நம்ம குழந்தைங்களுக்காக சேர்க்குறோம். ஓமம் வந்து இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஜீரகம் மட்டும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த ஒரு டம்ளர் அளவுக்காக சேர்த்துருக்கோம். நீங்கள் வந்து கூட செஞ்சிங்கன்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட குறைச்சி சேர்க்குறதுனால பிரச்சனை இல்லை. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா தண்ணியில் ரெண்டு மூணு டைம் கழுவி எடுத்துகிட்டு தண்ணி வடித்து எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுக்கணும். இந்த பிளேட்டில் நல்லா பரப்பி வச்சுக்கணும், தண்ணி இல்லாமல் வச்சுக்கணும். இதை வந்து நம்ம வந்து ஒரு துணி போட்டு, இந்த துணி வந்து நான் இதுக்காகவே ஒரு லைனிங் கிளாத் வச்சுருக்கேன் இது காய வைக்கவே. இதை வந்து நீங்கள் நல்ல வெயிலில் காய வைக்கக்கூடாது, நிழலில் காய வைக்கணும். ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் காய வைக்கலாம். நீங்கள் காய வைக்கிறத பொறுத்து இருக்குது. வீட்டுக்குள்ளே வச்சிங்கன்னா ரெண்டு நாள் காய வைக்கணும், ஆனால் முழு வெயிலில் காய வைக்கக்கூடாது. நல்லா நிழலில் தான் காய வச்சு எடுத்துக்கணும். இது நேரடி வெயிலில் காய வைக்கக்கூடாது. இது மாதிரி துணி போட்டு, வெள்ளை துணி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டு நாள் நான் நிழலில் காய வச்சுருக்கேன். நல்லா காஞ்சிருச்சு அரிசி பருப்பு எல்லாமே. இப்போ அரைக்கிறதுக்கு வந்து சரியான பதத்தில் இருக்குது. இதை நம்ம இப்போ அரைச்சி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு தேவையான அளவு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து பாப்பா 1.5 வயசு ஆக போகுது, ரொம்ப நைஸாக இருந்தால் சாப்பிடாது, அதனால் கொஞ்சம் குறை குறைன்னு நான் அரைச்சிருக்கேன். நீங்கள் வந்து சின்ன குழந்தையாக இருந்தால் நல்லா குறை நைஸாக கூட அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த அரைக்கிற பதம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் நேரம் இதை நல்லா காய ஆற விட்டுறணும். அரைச்ச சூடு இருக்கும். இதை சுத்தமாக நல்லா ஆற விட்டுறணும். ஒரு தட்டில் போட்டு இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துருக்கேன் நான் 1.5 வயசு பாப்பாங்கிறதுனால. இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் காற்று போகாமல் தண்ணி தண்டாமல் கொட்டி வச்சுக்கலாம். ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் இல்லை 10 நாளைக்கு ஒரு டைம் அரைங்க. ரொம்ப அதிகமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்காதீங்க சின்ன குழந்தைக்கு கொடுக்கறதுனால. இதை நம்ம இப்போ மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் என் பாப்பாவுக்கு வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ கூட குறைச்ச வேணாலும் நீங்கள் கலந்துக்கலாம். வேஸ்ட் பண்ணாமல் தேவையான அளவு கலந்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். இது வந்து ரொம்ப நல்லது. நான் என் பசங்களுக்கெல்லாம் நான் வெளியே வாங்கினதே இல்லை. தேவையான அளவு தண்ணி, தண்ணி கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. நிறையா சேர்த்துட்டிங்கனாலும் அது திக்காயிடும். இப்போ கட்டி இல்லாத அளவுக்கு நம்ம அதை கலக்கி விட்டுட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். என் பசங்களுக்கெல்லாம் நான் மாவு வெளியே வாங்கினதே இல்லை. 3 பசங்களுக்குமே நான் வந்து வீட்டில் தான் செய்வேன். நீங்கள் கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க. கட்டி பிடிச்சிரும், அடி பிடிச்சிரும். அதனால் ஒரு 2 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. சிம்மில் வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, நம்மளே வீட்டில் செய்கிறதுனால. இப்போ பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது இப்போ வந்து சத்து மாவு தயாராகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க.